நாங்க கூட அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான்ப்பா நினைக்கிறோம். அதுக்கு என்னப்பா? இல்ல, அவளை உனக்கு பொண்ணு கேட்கலான்னு விருப்பப்படுறோம். நீ என்ன சொல்ற? நல்ல பொண்ணுடா, படிச்சவ, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பாந்தமா இருப்பாடா. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா? இப்படி டக்குன்னு கேட்டதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்குள்ள கல்யாணமா? இதாண்டா உனக்கு கல்யாண வயசு? கொஞ்சம் கொஞ்சமா உனக்கும் பொறுப்பு வர வேண்டாம். இத பாரு பார்த்திபா, உன் வயசுல உங்க அப்பாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி நீயே பிறந்துட்டடா. இதுக்கு மேல தள்ளி போட முடியாதுடா. உனக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கா இல்லையா? அந்த பொண்ணு மேல எந்த குறையும் இல்லம்மா. சொல்ல போனா அவகிட்ட பேசினப்போ உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஏதோ ஒரு விதத்துல உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா. அப்புறம் என்னடா, எங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நாங்க ரெண்டு பேருமே ஆசைப்படுறோம். உனக்கு அவள பிடிச்சிருக்கா இல்லையா நீ சொல்லு, டக்குன்னு முடிச்சிடலாம். இல்லப்பா, இப்போ எனக்கு பிடிக்கிறத விட உங்களுக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறதா முக்கியம். அந்த பொண்ணு தான் உங்களுக்கு மருமகளா வரணும்னு நீங்க முடிவு பண்ணா எனக்கு ஓகேதான். போதுடா, இது போதும். ஒரு நல்ல நாளா பார்த்து போய் பொண்ணு கேட்டுருவோம். சரிங்க, அப்புறம் ஆக வேண்டியதெல்லாம் ஒவ்வொன்னா செஞ்சிருவோம். சரியா? சரி பார்வதி, நல்ல விஷயம் பேசிருக்கோம். இன்னைக்கு டிஃபனுக்கு ஏதாவது நல்ல ஸ்வீட்டா போய் பண்ணி வைப்போம். சரிங்க, சரி, சந்தோஷம்டா. அந்த கூச்சி வச்சிருக்க ஜல்லி எல்லாம் நான் அப்படியே பறை விட்டு. சரிங்க சார். தம்பி, நீ அந்த ஜல்லியை சுத்தி அப்படியே கல் வச்சிரு. ஆ ஓகே சார். சீக்கிரம். ஆ ஓகே சார். நேத்தே அவங்க கூப்பிட்டு திட்டினாங்க. ஆ சரிங்க சார். ஏய் ஏய் தர அருணாச்சலா, வா வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கட்டா. அம்மா, நீ என்ன, எந்த பக்கம்? உன்னை நேர்ல பார்த்து பேசலான் தான். அது என்ன அருணாச்சலா, ஏன்ட்ட சொல்ல தயங்குற? என்ன விஷயம் சொல்லு. துரை, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்டா. பேசலாமா? பேச என்னடா தயங்குற? அது நம்ம பாஸ்கர் சார் வீட்டு பார்ட்டியில பிரியாவை பார்த்ததுலேருந்து இவதான் நம்ம வீட்டு மருமகன்னு பார்வதி தன் மனசளவில் ஃபிக்ஸ் ஆயிட்டாடா. இதை பற்றி நாங்கள் நிறைய தடவை பேசிட்டோம். நம்ம வீட்டுக்கு மருமகன்னு வந்தா அது பிரியாவாக தான் இருக்கணும்னு நாங்கள் ரெண்டு பேருமே விருப்பப்படுறோம். ஆச்சரியமா இருக்குடா, பார்வதியா அப்படி சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, பார்த்திகிட்டயும் பேசிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் என்ன விருப்பமோ அதுதான் என்னோட விருப்பம்னு அவனும் சொல்லிட்டான். இன்னொன்னு சொன்னா, பிரியாவை பார்க்கும்போது அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அம்மா சாயல் அவகிட்ட தெரியுதுன்னா அதனாலயே எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்டா. நிஜமாவாடா? நானும் பார்வதியும் பார்த்திக்காக ரொம்ப நாளா பொண்ணு தேடிக்கிட்டு தான் இருக்கோம். பிரியாவை பார்த்ததுக்கு அப்புறம் எங்கெங்கயோ போய் எதுக்கு பொண்ணு தேடணும், பக்கத்திலேயே பொண்ணு இருக்கும் போதுன்னு தோணுச்சு. தான் தயங்காம உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசலான்னு நினைச்சேன். நீ என்ன சொல்ற? உண்மையிலேயே நீ சொல்றது கேட்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. வெத்த அப்பனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறத விட எனக்கு வேற என்னடா சந்தோஷம் இருக்கும்? ரெட்டிப்பு சந்தோஷம்டா. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சுடா. சந்தோஷம்டா. ஆனா என்னடா ஆனானு தயங்குற? மனசுல என்ன இருந்தாலும் சொல்லு. இல்ல, தேவி இருக்க வீட்டுக்கு என் பொண்ணை அனுப்பி வச்சனா அவளை எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலடா. பொண்ணை பெத்தவனி, அதனால பயப்படுற, யோசிக்கிற, புரியுதுடா. ஆனா எங்க வீட்டுக்கு பிரியா மருமகளை வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவளை பார்த்துக்க மாட்டோம். எப்பவும் நடந்த ஒரு விஷயம், அதை நினைச்சு நீ இப்ப பயப்படுறதுல அர்த்தமே இல்லடா. அது மட்டும் கிடையாது, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அக்கா தான் உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா அவ யோசிக்கிறத பத்தி நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். நாங்க பாத்துக்கிறோம்டா. அப்படி இல்லடா, என் மேல இருக்க கோபத்துல பிரியாவை காயப்படுத்திட்டா. அண்ணா சொல்லு, உனக்கே நல்லா தெரியும் பிரியா மேல நான் உசிரே வச்சிருக்கேன். அவ லேசா கண் கலங்கினா கூட அதை என்னால தாங்கிக்க முடியாதுரா. தோர, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? பார்த்தி மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? சரி, எங்களெல்லாம் விடு. பார்வதி அவ்வளவு சீக்கிரம் பிரியாவை விட்டு கொடுத்துருவான்னு நினைக்கிறியா? அவ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ என் பொண்ணுடா. உன் வீட்டுல எப்படி நீ அவளை பாத்துக்கிட்டியோ அதை விட சிறப்பா எங்க வீட்டுல நான் பாத்துக்கிறேன்டா. போதுமா? இந்த அருணாச்சலம் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா அதை மீற மாட்டான்னு உனக்கு தெரியும்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இது போதும்டா, இது போதும். இன்னைக்கே நான் பிரியாட்டையும் மாகக்கிட்டையும் பேசிட்டு உனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். சந்தோஷமா இருக்கடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனியும் தாமதப்படுத்தாம சீக்கிரமா போய் பேசி ஒரு நல்ல முடிவா சொல். நான் கிளம்பவா? சரி வரடா. சரி, புருஷ சாவுக்கு நீதாண்டா காரணம். நம்பிக்கை துரோகி. நீ பண்ணின துரோகத்தை ஒரு நாளும் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த கொலைக்கு சட்டத்தில இருந்து நீ தப்பிக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இதுக்கான தண்டனையை நான் கொடுத்தே ஆவேன். இந்தாங்க அருணாச்சல் அண்ணன் வீட்டுக்கு நம்ம பிரியா வாழ போறது ரொம்ப சந்தோஷம்தாங்க. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. அப்பா, தோ பிரியாவே வந்துட்டா. வா 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 வா. என்னாச்சுப்பா, உடனே வாணி கால் பண்ணீங்க? முக்கியமான விஷயமா? முதல்ல உட்காரா. உட்கார், உட்கார். சொல்லுங்கப்பா. அருணாச்சலத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீங்க சொல்லிதா எனக்கு அவரை தெரியும். மத்தபடி பெருசா ஒண்ணும் தெரியாது. ரொம்ப நல்ல மனுஷமா. உங்க அப்பாவுக்கு நெருங்கின ஃப்ரெண்டு. அவரோட வைஃப் பார்வதி எனக்கும் ஃப்ரெண்டு. குடும்ப அளவுல நல்ல சிநேகிதம். பாஸ்கர் சார் பார்ட்டில கூட உனக்கு அறிமுகமானார்ல, நீ கூட பேசிட்டு இருந்தியே. அவர் ஆள் எப்படி? ஏற்கனவே பார்த்திருக்கேன். நல்ல பொறுமையான மனுஷன், தன்மையா பேசுறவரு. முக்கியமா நாம பேசுறப்போ பேசுறத காது கொடுத்து கேக்குறாரு, மரியாதையா நடந்துக்கிறாரு. இது அருணாச்சலத்தோட வளர்ப்பு. அப்படி அப்படி பையனை வளர்த்துருக்கான். அவன் எங்க ரெண்டு பேர் நட்பை தாண்டி உறவுக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறான். புரியலப்பா. அம்மா, அருணாச்சலத்துக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பையன் பார்த்திபனுக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறான். என்கிட்ட உன் பொண்ணை என் பையனை கட்டி வைப்பியான்னு கேட்டான். நான் என்ன சொல்லட்டும், உன் அபிப்பிராயம் என்ன? பொருத்தமான இடம், நல்ல பையன். உனக்கு பிடிச்சிருந்தா நாங்க அருணாச்சல அண்ணா கிட்ட பேசுறோம். என்னமா சொல்ற? அது பிரியா, எங்க பாரு, எந்த கம்பல்ஷனும் கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்தா நீ சரின்னு சொன்னா நாம ப்ரொசீட் பண்ணுவோம். இல்ல வேணாம்னா வேணாம் தான். முடிவு நீ தான் பண்ணணும். அப்பா, இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கவே வேண்டாம். கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கிற முடிவை நான் மதிக்கிறேன். என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நீங்க நினைப்பீங்க? அப்புறம் என்னப்பா? உனக்கு பார்த்திபன கட்டிக்க விருப்பம் தானே? உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். நீங்க யார பார்த்து சொன்னாலும் நான் சரின்னு தான் சொல்லுவேன். Oh, my God.
செல்லாது செல்லாது செல்லாது. அத என்ன அவங்கள மட்டும் கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்கறீங்க? அப்ப நாங்க எல்லாம் என்ன தொக்கா? விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பீங்க. அப்படியா? அப்படி என்ன விஷயம்? நீயே சொல்லு. நாம பிரியாவுக்கு மாப்பிள்ள பார்க்க போறோம். கல்யாணமா? மாப்பிள்ள முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. யாருப்பா? அந்த பையனோட நல்ல மனசுக்காக தான் இந்த முடிவே. நம்ம அருணாச்சல இருக்கான்ல, அவன் மூத்த மகன் பார்த்திபனுக்கு நம்ம பிரியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியாச்சு. அப்போ நம்ம லவ் வொர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. ஏம்மா மஞ்சுளா, என்னம்மா அது? பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா இவ்வளவு இனிப்பா இருக்கு. அண்ணே, இந்த உருளைக்கிழங்கு கெட்ட கேடுக்கு கிலோ 80 ரூபாய் விக்குது. கடைக்கு போறதுக்கே பயமா இருக்கு. விடுமா, இப்ப எதுதான் விலை கம்மியா இருக்கு? சாதாரண கொத்தவரங்கா என்ன விலை விக்குது தெரியுமா? தக்காளி கிலோ 120 ரூபாய். மஞ்சுமா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ வாங்குற கடையை எதுக்கும் மாத்தி பாரு. எதுக்கு அவன விலை கொடுத்து அந்த கடையில போய் வாங்கணும்? என்ன சொன்னீங்க? இல்ல, அந்த கடைக்காரன் கொஞ்சம் விலையை ஜாஸ்தி வச்சு விக்கிறான், வேற கடையில வாங்கலாமு சொல்ல வந்தேன். எல்லா கடைக்காரன் தான் விலையை அதிகமா விக்கிறான், ஆனா இந்த கடைக்காரன் மட்டும்தான் நான் தேடி பொறுக்கி எடுக்க விடுறான். இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க போய் கம்மியான ரேட்டுக்கு காய்கறி வாங்கி கொட்ட வேண்டியதானே. எப்படி ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன், ஆனா இப்போ 500 ரூபாய் எடுத்துட்டு போனாலும் 2 நாளைக்கு கூட காய்கறி பத்த மாட்டேங்குது. நான் அதுக்குதான் சொன்னேன், பணத்தை பார்த்து செலவு பண்ண, எதை பண்ணாலும் யோசிச்சு செலவு பண்ண. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சாப்பிட வேலைய பாருங்க. மஞ்சு, நீ அவர்கிட்ட சிரிச்சே பேச மாட்டியா? எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்க. அப்படி கேளுங்கக்கா. அண்ணி, இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா இவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அண்ணன் கொடுக்கற காசுல கமிஷன் அடிச்சுதா 4 காசு சேர்த்து வைக்கிறேன். என்ன மாட்டி விடுறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆனந்தம்? 4 காசு சம்பாதிச்சு நீங்க வீட்டுல கொண்டு வந்து போட்டிருந்தீங்கன்னா எனக்கே அந்த கமிஷன் அடிக்கிற குழப்பு. இனிமே வாய திறந்து ஏதாவது பேசி பாருங்க, உங்களுக்கு இருக்கு. அக்கவுண்ட்ஸ் எல்லாம் டெலி பண்ணிட்டியா? என்னடாது, இதுல உங்க சிக்னேச்சர் மட்டும் வேணும்ப்பா. அப்புறம் இதுலயும் எங்க தோர என்ன கால் பண்றாரு? என்னங்க? சரி, நான் ஹலோ. சொல்லு தோர. நானும் மகவும் ஜோசியரை கன்சல்ட் பண்ணிட்டோம். ஓ, நாளைக்கே நாள் நல்லா இருக்கான். ஒரு 4 மணிக்கு மேல நீ பொண்ணு போக வரலான்னு சொல்லிட்டாரு. ஓ எஸ், நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா வந்துடும். பார்வதி கிட்டே சொல்லிடுறேன். சரிடா, ஓகேடா. சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏங்க, என்னங்க சொன்னாரு? நல்ல விஷயம்தான். நாளைக்கு நாள் நல்லா இருக்கான், ஈவினிங் ஒரு 4 மணிக்கு பொண்ணு பார்க்க வந்துடுறான்னு சொல்லியிருக்கான். குடும்பத்தோட போயிடலாம். என்னடா, உனக்கு ஓகே தானே? ஆ, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான்ப்பா. ஏங்க, நாம பாட்டுக்கு தேவி அண்ணிக்கிட்ட கேட்காம இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, தப்பு இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சும்மா பொண்ணு பார்க்க போறோம். போற இடத்துல பொண்ணுக்கு இவனை பிடிக்கணும், இவனுக்கு பொண்ணை பிடிக்கணும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் பேசணும், அதுக்கப்புறமா தானே கல்யாணம் ஏற்படல. அதுக்கு இல்லைங்க,
வயசுக்கு வந்த பொண்ணு ரம்யா வீட்லயே வேற இருக்கா. அவளை வச்சுக்கிட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணா நல்லாவா இருக்கும். அதுவும் சரிதான். எப்படி பார்த்தாலும் முதல்ல ரம்யாவுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணணும். தோர அண்ணன் கிட்ட சொல்லி இத கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாமே. இல்ல இல்ல, அது சரியில்லை. நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. பேசாம ஒண்ணு செய்வோம், போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். பார்த்திக்கு பிரியாவை பேசி முடிச்சு வைப்போம். ரம்யாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சுக்கலாம். என்ன சொல்றேன், அவளுக்குதான் இன்னும் மாப்பிள்ள அமையவே இல்லையேங்க. பார்வதி, நாமளும் அவளுக்கு மாப்பிள்ள பார்க்காம இருக்கோம். எத்தனை வரன் வந்துச்சு, ஆனா அவதான் கண்டினியூஸா எல்லா மாப்பிள்ளையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாம என்ன பண்ண முடியும்? அப்ப ரம்யாவுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள சீக்கிரமா கிடைக்கணுமேங்க. எல்லாம் கிடைப்பாம் பார்வதி, மனம் இருந்தால் மார்க்க முடியும். நானே இது விஷயமா அக்கா கிட்ட பேசுறேன், நீ கவலைப்படாத. சரியா? அவன் ஜாலியா இருக்கான். You're under arrest. நான் எப்பவோ அரெஸ்ட் ஆயாச்சு. ஆயுள் தண்டனைக்காக வெயிட்டிங். ஏ, டக்குனு பயம் ஒருத்தனா ஜர்க்காக மாட்டியா நீ? உன் வாசனை வேணாம், உன் நிழல். இல்ல இல்ல, அதுவும் வேணாம். நீ அப்படியே பக்கத்துல வந்தாலே ஏதோ ஒண்ணு சொல்லும். நீ வந்துட்ட வந்துட்ட, அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? சரி சரி, நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ பயங்கரமா சந்தோஷப்படுவ. அப்படியா? நாம ரெண்டு பேரும் எங்கயாவது அவுட்டிங் போறோமா? போது பாரு, இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம்? சரி ஓகே, என்னங்கறத சொல்லு 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 சொல்லு, நீ சொல்லு. நம்ம வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. நம்ம வீட்லயா? ஆமா. ஏய், நீ தெளிவா சொல்லு, ஓ வீட்லயா இல்ல ஏன் வீட்லயா? லூசு, நம்ம வீட்லனா நம்ம ரெண்டு பேர் வீட்ல. நம்ம ரெண்டு பேர்? ஏய், நேக்கு நோக்குமா? கட்டதர் ஓகே சொல்றாரா? கட்டதரியா? மாமா ஓகே சொல்றாரான்னு கேட்டேன். ஆசைதான், வழி தொடச்சுக்கோ. ஓகே, நம்ம ரெண்டு பேருக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, தெரியும்ல? மறந்துட்டியா? ஆமால. அவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம். ஹே, யூ மீன் எங்க அண்ணனுக்கும் எங்க அக்காக்கும்? ஏய், நிஜமாவ சொல்ற? கன்ஃபார்ம். வாவ், நைட் தான் அப்பா எங்க கிட்ட விஷயத்தை சொன்னாரு, உனக்கு தெரியாதா? வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏய், இரு இரு. நேத்து நைட் எங்க அண்ணன் என்னமோ சொல்லணும்னு வந்தான். நான் இவன் ஏதோ கம்பி என்றதுக்காக தான் அடிச்சு விடுறான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். ஒருவேளை இதுவா இருக்குமோ? வேற என்னவா இருக்கும்? சொல்ல வரப்போ கேக்குறது கிடையாது. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லல சொல்லலன்னு புலம்ப வேண்டியது. இல்ல கேட்டா இவரும் இந்த வீட்டுல பெரிய மனுஷனா? சரி, ஒரு சின்ன பெரிய மனுஷன் வச்சுக்கோ. இப்ப என்ன அதுக்கு? அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு தானே. ஹலோ, முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்மள பத்தி யோசிக்கலாம். ஓகே, இங்க பாரு, எங்க அண்ணன் எல்லாம் உங்க வீட்டுக்கு மருமகனா வரதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். எங்க அண்ணன் இருக்கான்ல, அவன் குணத்துல இந்த தக 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 தகன்னு மின்ற கோல்டு. அவ மனசு இருக்கே, அது அப்படியே பட்ட தீட்டி பாலிஷ் பண்ண வைரம். எங்க அக்கா மட்டும் என்ன பித்தளையா? நீதான் சொல்லணும். இந்த உலகம் முழுக்க சுத்தி சுத்தி தேடினாலும் என் அக்கா மாதிரி ஒரு தேவதைய கண்டுபிடிக்கவே முடியாது. அவ மட்டும் ஒரு இடத்துல நின்னான்னா அந்த இடமே அப்படியே லைட் போட்ட மாதிரி பிரைட் ஆயிடும். ஓ, ஒரு வீட்டுக்குள்ள எங்க அக்கா அடி எடுத்து வச்சான்னு வையேன், அந்த வீடே கோயிலா மாறிடும். இந்த இடத்துல நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆஃபரே இருக்கு. அப்படியா? அதாவது ஒரு மாப்பிளைய நீங்க எடுத்தா
இன்னொரு சூப்பரான மாப்பிள்ள ஃப்ரீ. அதுவும் சாதாரண மாப்பிள்ள இல்லமா, நல்ல ஸ்மார்ட்டா, நல்ல கியூட்டா, அப்படியே ஹேண்ட்ஸமான ஒரு மாப்பிள்ள உங்களுக்காக. இது ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர், ஒரு பிரைடல் ஆஃபர். நல்லா பார்த்துக்கோ, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நாங்க என்ன ஜவுளி கடையில தள்ளுபடியில மாப்பிள்ள எடுக்கிற குடும்பம் நினைச்சிட்டியா நீ? போட்டா ஹலோ, இதுதான் ஃபேக்ட். ஃபேக்ட் சொல்றேன். நான் ஏய் இச்சனா.